ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, கவலைகள் எல்லாமே மறக்கிற அளவுக்கு சந்தோஷத்தால் உன்னை நிரப்பப் போகிறேன். உன் பிரார்த்தனை நிறைவேறிவிட்டது தங்கமே. வரும் 24க்குள் அனைத்தும் நிறைவேறிவிடும். உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் கொடுத்து உன்னை நிச்சயமாக மகிழ்ச்சிப்படுத்தப் போகிறேன். இனி உனக்கு வெற்றிகள் குவியப் போகிறது. கஷ்டமோ சந்தோஷமோ இங்கு எதுவுமே நிரந்தரம் இல்லை என்பதை மட்டும் தெரிஞ்சுக்கோ. எல்லாமே உன்னை எப்படி எதிர்பார்க்காம உன்னை தேடி வந்துச்சோ அதே போலே உனக்கே தெரியாம உன்னை விட்டு விலகிவிடும். உன்னை எதிர்மறையாக சிந்திக்க வைக்கிற எந்தவித விளைவுக்கும் நீ நேர்மறையா மட்டும் பதில் சொல்லிக்கோ. உன்னை பயப்படுத்துற விஷயத்தை கீழே போட்டு அமுக்கிற அளவுக்கு விட்டுவிடு. நீ என்னாமத்தை சொல்லிக்கிட்டே இரு. உன்னை சூழ்ந்துள்ள ஏமாற்றமும் வஞ்சகமும் துரோகமும் ஏழ்மையும் இன்னும் பலவற்றிலிருந்து வெளிவரணும்னு நினைக்கிறாய்தானே? உனக்கு கவலையை கொடுக்கிற எந்த விஷயத்தினாலும் பயப்படாதே. நான் பார்த்துக் கொள்கிறேன். நான் உனக்கு எதுவுமே செய்யவில்லை. உன் வாழ்க்கையில் எதுவுமே மாறலைன்னு சர்வசாதாரணமா நினைச்சு கடந்து போகாதே. யாருக்கு எப்போ எதை எந்த நேரத்தில் செய்யணும்னு நான் கணக்கிட்டு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். அனைவருடைய வேண்டுதலையும் சர்வ நிச்சயமாக நிறைவேற்றுவது என் கடமைதானே. உன் மனசுல இருக்கிற ஏக்கமும் பரிதவிப்பும் எனக்கு தெரியும். உன் மன வலிமையை சோதிக்கிற அளவுக்கு நடக்கிற விஷயத்தினால் நீ மனம் சோர்ந்து போயிருக்கிறதும் எனக்கு தெரியும். தங்கமே, நீ என்னிடம் எதுவுமே மாறலையே, என் வாழ்க்கை கஷ்டத்திலும் வழியிலேயே ஓடுதுன்னு தானே கேட்கிறாய்? உன்னுடைய வழிகள் குழப்பங்கள் சோதனைகளை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். உனக்கு நேர்மறையான காலம் வந்துவிட்டது. உனக்கு நான் தருவதெல்லாம் உடனுக்குடன் இனி வந்து சேரும். உன் கர்ம வினைகளோடு போராடிக்கிட்டு தான் இருக்காய். அதனால் ஏற்படும் வாக்குவாதத்தையும் உன்னால் உணர முடியவில்லை. என்னை நீ புரிஞ்சுக்கிடும் போது அப்போ உனக்கான நல்ல விஷயம் நடக்க தொடங்கிவிடும். கவலைப்படாதே தங்கமே. இனி உன் மனமும் நீயும் உன்னுடைய மூளையும் ஒரே சீராக சிந்திச்சு வேலை செய்ய போகிறது. இனி உனக்கு நல்லது நடக்கப் போவதை யாராலும் தடுக்க முடியாது தங்கமே, தடுக்க முடியாது. என் செல்வமே, உன்னை யாரும் வெறுக்கிறார்கள் என்று கவலைப்படாதே. உலகத்தில் தாய் தந்தை கடவுள் இவர்களை தவிர உண்மையான அன்பு வைக்க யாரும் வருவதில்லை. அந்த மனமும் யாருக்கும் இல்லை. உன்னை யார் வெறுத்தாலும் என்ன, உன்னை யார் வெறுத்தாலும் கவலைப்படக்கூடாது. நீ வணங்கும் இந்த சாயியை அனைவரும் விரும்பினார்களா அல்லது வணங்கினார்களா? இந்த சாயியை வணங்குபவர்களை விட வெறுத்தவர்கள் தான் அதிகம். எனக்கென்று தனிப்பட்ட வாழ்க்கை இல்லை, எனக்கென்று குடும்பம் இல்லை, எனக்கென்று எந்த ஆசையும் கிடையாது, எந்த விருப்பம் இல்லை, வெறுப்பும் இல்லை. எனக்கே இந்த நிலை என்றால் அனைத்து கர்மாக்களையும் கடந்து வரும் உன்னை வெறுப்பதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லையே. என்ன சொல்ல வருகிறேன் என்று கேட்கிறாயா? வெறுப்பவர்களை கண்டுகொள்ளாதே என்றுதான் சொல்கிறேன். அவர்களை உன் நினைவில் இருந்து விலக்கிவிடு. பிறகு பார் நீ எப்படி சந்தோஷமாய் இருக்கிறாய் என்று. செல்வமே, கோர்த்து விடுவார்கள், ஒரு சிலர் கோர்த்து விடுவார்கள். அப்படி என்றால் என்ன என்று கேட்கிறாயா? அவர்களிடம் நீ ஏதோ ஒரு குறையை சுட்டிக்காட்டி இப்படி இருக்காதே குறையை என்று சொல்வதை விட அவர்களுடைய ஒரு தவறை, உன்னிடம் பழகுபவர்களிடம் ஒரு தவறை கண்டுபிடித்து அவர்களிடம் சுட்டிக்காட்டினால் அவர்கள் அதை சரியென்று ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மாறாக என்ன செய்வார்கள் என்று தெரியுமா? அடுத்தவரிடம் உன்னை பழி வாங்குவதற்காக கோர்த்து விடுவார்கள். நீ அப்படி செய்தாய், இப்படி செய்தாய், இப்படி சொன்னாய் என்று. அவர்களும் ஆறறிவு உள்ளவர்களாக இருக்காமல் நடந்தது என்னவென்று தெரியாமல் சொன்னதை அப்படியே கேட்டு உன்னிடம் திருப்பி வந்து கேட்பார்கள். வாக்குவாதம் வரத்தான் செய்யும், மனஸ்தாபம் அங்கு வரத்தான் செய்யும். இப்படித்தான் ஒவ்வொருவரும் ஒன்று ஒன்றாக திரித்து 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 பேசி வாதத்தில் முடிந்து விதாண்டாவாதமாகி பெரும் பிரச்சனையாகி பகைமை உருவாகுது. பகைமையால் பிரச்சனை உருவாகுது, பிரச்சனையால் போராட்டம்.
போராட்டம் 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 என நிறைந்த வாழ்க்கையில் உன்னை நீ மாற்றிக்கொண்டு செல்லவே நேரம் எடுத்துக்கொள்கிறது. உண்மைதானே? நீ எந்த பக்கமும் திரும்ப முடியாமல், என்ன செய்வதென தெரியாமல், இந்த இக்கட்டான சூழ்நிலையை எப்படி சமாளிப்பதென தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிறாய். செய்யலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டு, செய்யறது சரியா வருமானு தயங்கிக்கிட்டு, பலவிதமான குழப்பங்களோடு உன் விதியையே வருந்தி நொந்து கொண்டில்லை. இப்போது உனக்கு உதவி செய்ய மனித சக்திகள் போதாது. உனக்காக உன் விதியை மாற்றி எழுதுற சக்தி படைத்த நான் அதற்கான வேலைகளில் இறங்கிவிட்டேன். உனக்கு இருக்கிற தடங்கல்களையும் தடைகளையும் துஷ்ட பார்வைகளையும் எல்லாமே சரி செய்யக்கூடிய அளவுக்கு உன் விதியை மாற்றி எழுதிவிட்டேன். உன் விதி மாறும் தருணத்தில் இப்போது உள்ளாய். இனி உன் மனசுல இருக்கிற எல்லா குழப்பங்களையுமே நான் தீர்த்து வைக்கிறேன். இப்போதுள்ள சூழ்நிலையால் ஒரு முடிவு எடுத்துட்டு உன்னுடைய முயற்சியால் அந்த முடிவு சரியா வருமானு யோசிச்சுக்கிட்டு இருக்காய். அதற்கு ஒரு வழி சொல்கிறேன் கீழ். நீ துணிஞ்சு எடுத்த முடிவு சரியானது. அதை உடனே செய்ய ஆரம்பி. எந்த தடையும் இல்லாமல் என்னால் நல்லது நடந்தே தீரும். உன் பின்னால் நான் இருக்கும்போது உனக்கு முன்னால் எதுவும் தடங்கள் வரவிடுவேனா? உன்னுடைய நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கப் போவது தங்கமே, இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. என் மேல நம்பிக்கை வச்ச யாரையுமே யார் முன்னாலும் மண்டி போட்டு நிற்கும் நிலைமையை வரவிட மாட்டேன். உன் மனசிலையும் வாழ்க்கையிலையும் எத்தனை போராட்டங்கள், எத்தனை தவிப்புகள், எத்தனை எத்தனை பேச்சுகள், யார் யாரிடமோ இந்த வயசிலேயே நீ இவ்வளவு அனுபவித்து விட்டாய். நீ கண்ணீர் விட்டது போதும், கவலைப்பட்டது போதும். உன்னை அவமானப்படுத்தினவங்க மத்தியில் உன்னை தலை நிமிர்ந்து நிற்க வைப்பேன். உன் பிரச்சனைகளை நினைச்சு நினைச்சு செய்வதறியாமல் திகைத்து கொண்டிருக்கிறாய். கையில் இருக்கிற எல்லாத்தையும் இழந்துட்டு கஷ்டத்தோடையும் கவலையோடையும் உள்ள குமரலோடையும் உருப்படியாக வாழ வேண்டிய வாழ்க்கையை இழந்துட்டோம்னு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். உன்னை சுற்றி உள்ளவர்களால் வஞ்சிக்கப்பட்டு பரிதவிப்போடு இருக்கிற உன்னை விடுவிக்கிறதுக்காகத்தான் இன்று நான் உன் பிரார்த்தனை நிறைவேறியதை சொல்ல வந்தேன் தங்கமே. சந்தோஷம்தானே? இதுக்கு முன்னால் மற்றவங்களோட ஆசை வார்த்தைகளை கேட்டும் சில பேரோட தவறான வழிகாட்டுதல் மூலமாக உன்னுடைய சுய யோசனையிலும் தோல்வி அடைஞ்சி இப்போ நீ வருத்தப்பட்டு கொண்டே இருக்கிறாய். இப்போ என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் உடலும் மனசும் சோர்ந்து போய் புலம்பி தவிக்கிறாய். பயப்படாதே, புலம்பாதே. இனி உன் வாழ்க்கை அஸ்தமித்து போகாமல் என் கைகளால் இறுகப்படுத்தி உன்னை வளப்படுத்துவேன் தங்கமே. உன் பிரார்த்தனை நிறைவேறிவிட்டது. இனி சந்தோஷம்தானே? உனக்கானது அனைத்தும் நடந்துவிடும். ஆம் தங்கமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.